வெல்கம் டு சிகரம் தொடுவோம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிந்த டிஎன்பிசியினுடைய குரூப் ஃபோர் தேர்வு, ஓகேங்களா, 2022 நடந்து முடிந்த டிஎன்பிசியினுடைய குரூப் ஃபோர் தேர்வுனுடைய ரிசல்ட் எப்போ சார் வரும், கட் ஆஃப் எப்படி சார் இருக்கும், எவ்வளோ வந்து மார்க் எடுத்தால் உள்ளே போகலாம், வேலை எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து கேள்விகள் வந்து அதிகமாக இருக்குது, தேடல்களும் அதிகமாக இருக்குது. ஸோ என்னுடைய நாலேஜுக்கு ஏற்ற வகையில் இப்போ வந்து கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து இதில் வந்து அட்டன் பண்ணியிருக்கலாம், யாராருக்கெல்லாம் வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளோ வந்து ஓரளவுக்கு இருக்கும், இந்த கட் ஆஃப்குள்ளே இருந்தால் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நாலேஜுக்கும் என்னுடைய நண்பர்களோட இடத்துல நான் விசாரித்த வகையில் வந்து இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோவை வந்து நிறைய தகவல்கள் உள்ள சொல்லியிருப்பேன். ஸோ கடைசி வரை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் கொஸ்டின் புக்லெட் வந்து இந்த டிஎன்பிசியுடைய குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா அது ஈஸியாக சார் கஸ்டமர் சார் அப்படின்னு கேட்டு ஒரு மாடரேட்டரான கொஸ்டின் பேப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ரொம்ப ஈஸின்னு சொல்லிட முடியாது, அதீத கஸ்டம்னு வந்து நம்ம சொல்லிட முடியாது, ஓகேங்களா, மீடியமான கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ அந்த வகையில் நம்ம தமிழ் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா தமிழில் வந்து 100 கொஸ்டினுக்கு மினிமமாக பார்த்திங்க அப்படின்னா நல்ல டாப்பர்ஸ், ஓகேங்களா, அதாவது இந்த ஜாபுக்கு உள்ளே போகக்கூடிய டாப்பர்ஸ் எல்லாருமே வந்து தமிழில் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து ஆவரேஜாக மினிமமாக எவ்வளோ போட்டிருக்கலாம் அப்படின்னா 90-91, ஓகேங்களா, இது வந்து மினிமம் 90-91 வந்து கண்டிப்பாக வந்து ஓரளவு டாப்பர்ஸ் எல்லாருமே வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா தமிழ் தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிப்போம். ஸோ தமிழில் வந்து 90-91 வந்து கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கணிதம், கணிதத்தை பொறுத்தவரை கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மீடியமாக இருந்தது. ஸோ அதில் வந்து ஒரு எல்லோரும் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ஒரு ஆவரேஜாக உள்ளே போகிற அந்த பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ அடிச்சிருக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஒரு 17, ஓகேங்களா, என்னுடைய கணிப்புப்படி ஒரு 17 கொஸ்டின்ஸ் வந்து மினிமமாக அடிச்சிருக்கலாம், ஓகேங்களா. மேக்ஸிமமும் பார்த்திங்க அப்படின்னா 23 வரைக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து அடிக்கலாம். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 17 கொஸ்டின்ஸ் வந்து டாப்பர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பொது அறிவு, ஓகேங்களா, இது இல்லாமல் பொது அறிவு 75 வினாக்களில் பார்த்திங்க அப்படின்னா மினிமமாக வந்து ஒரு 55 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 55 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு டாப்பர்ஸ் வந்துட்டு போட்டிருப்பாங்கன்னு என்னுடைய கணிப்பு. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா டாப்பர்ஸ்லாம் சேர்ந்து மினிமமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 163, தமிழில் வந்து 91, கணிதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 17, பொது அறிவில் ஒரு 55 வச்சுக்கோம், சரிங்களா, இது மூணே சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 163 அப்படின்றது டாப்பர்ஸுக்கான ஒரு மினிமம் கட் ஆஃபாக வந்து நான் சொல்கிறேன், சரிங்களா. இது வந்து உண்மை போய் இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லி யார் மனசையும் வந்து நான் வந்து கஷ்டப்படுத்த விரும்பலை சார், இது வந்து இவ்வளோ தான் இருக்குமா, கட் ஆஃப் இதுக்கு கீழே குறையாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது தெரியுது, அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. கண்டிப்பாக இதுக்கு கீழே இருந்தாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு வந்துட்டு ஏன்னா ரிசர்வேஷன்ஸ் இருக்குது, இது இல்லாமல் அந்த ரிசர்வேஷன் தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணுவதில்லை, ஓகேங்களா. நம்ம வந்துட்டு என்ன தான் மார்க் அதிகமாக எடுத்திருந்தாலும் கம்மியாக எடுத்திருந்தாலும் நம்ம கம்மியாக எடுத்துருக்கோம்னு கவலைப்பட வேண்டியதில்லை. இதில் வந்து ரிசர்வேஷன்ஸ் வந்து ப்ளே பண்ணுறதுனால அந்த இடஒதுக்கீட்டு முறைகள் படி தான் நமக்கு வந்து ஜாப் வேகன்சிஸ் இருக்கும். ஸோ இது இல்லாமல் டிஎன்பிசியுடைய குரூப் ஃபோரில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து வேகன்சி வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் நமக்கு அதிகமாக இருக்குது, சரிங்களா. ஸோ வந்து 163 அப்படிங்கிறத தாண்டி இன்னும் குறைவதற்கான வாய்ப்புகள் 2-3 கொஸ்டின்கள் வந்து குறையலாம், சரிங்களா, அதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகம். இது இல்லாமல் ஸ்பெஷல் கோட்டாக இருக்கவங்க டைப் ரைட்டிங், இது வந்து நான் இப்போ சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா விஏஓ ஜேஏ, ஓகேங்களா, ஜூனியர் அசிஸ்டண்ட் விஏஓ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இந்த கட் ஆஃப் வந்து நான் சொல்கிறேன். இது இல்லாமல் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு கீழேயும் ரிசர்வேஷன் படி வரலாம், மேலேயும் போகலாம். டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறையும், ஓகேங்களா. டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு மைனஸ் ஒரு 10 வச்சுக்கலாம், இல்லை ஒரு 7 ஒரு 10 இது வந்து மைனஸில் வச்சுக்கலாம். போத் ஹையர் டைப்பிஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. இது இல்லாமல் ஸ்டெனோவாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 100, ஓகேங்களா, ஒரு எத்தனை கொஸ்டின்ஸ் தான், இது வந்து ஃபுல்லாகவே வந்து மார்க் கிடையாது, கொஸ்டின்ஸ் வச்சு நான் சொல்லியிருக்கேன். ஒரு 100 கொஸ்டின்ஸோ ஒரு 90-102 அந்த மாதிரி போட்டாலே ஸ்டெனோக்குலாம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே வந்து போத் ஹையர் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே டாப்பர்ஸை பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமமாக எவ்வளோ போட்டிருப்பாங்க சார் டாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 95 வந்து மேக்ஸிமமாக போட்டிருக்கலாம், ஓகேங்களா. தமிழை பொறுத்தளவில் 100 போடலாம், ஆனால் 95 அப்படின்றது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லக் இல்லாமல் நல்லா படித்து போடக்கூடிய ஒரு தரத்தில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 95 வந்து கண்டிப்பாக போட்டிருக்கலாம். கணிதத்தில் வந்து நல்ல டாப்பர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா 22 கூட போடலாம், ஓகேங்களா. தமிழ் நல்லா படிக்கிறவங்க சில நேரங்களில் கணிதத்தில் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கலாம், இது ரெண்டும் சேர்த்து அடிக்கக்கூடிய நண்பர்களும் இருக்காங்க இல்லையா. ஸோ தமிழில் 95 அடிக்கலாம், கணிதத்தில் 22 அடிக்கலாம். அடுத்த டாப்பர்ஸில் மேக்ஸிமம் எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா ஜிகே, ஜிகேயில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்து மேக்ஸிமமாக வந்து அடிச்சிருக்கலாம், சரிங்களா. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா டாப்பர்ஸ்னுடைய மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா ஒரு 177, ஓகேங்களா, 177 வரைக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து இருக்கலாம். அந்த 177 மேலே இருக்காங்க பார்த்திங்களா, கண்டிப்பாக 177 மேலேயும் இருப்பாங்க,
அவங்க எல்லாருமே வந்து நம்ம கண்டிப்பாக ஓப்பன் கோட்டாவில் போகிறவங்க தான். ஸோ அவங்கள பற்றி நம்ம இதில் வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக அவங்க வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 177 மேலே கண்டிப்பாக என்னுடைய கணிப்புப்படி 177 ஒரு 100 பேர் இருக்கலாம். அங்கிட்ட ஒரு 70 ஒரு 50 இல்லை ஒரு 70-80 பேர் கூட கண்டிப்பாக 177 அப்போ இருக்கலாம். ஓகேங்களா, கண்டிப்பாக இருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு கீழே வரக்கூடிய எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஜாப் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. 160-55 வரைக்கும் கூட வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ரிசர்வேஷன் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, வேக்கண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த 177 ப்ளஸ் எடுக்கிறாங்க பார்த்திங்கன்னா இவங்களை வந்து நம்ம அல்ட்ரா டாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இதுதாங்க வந்து கட் ஆஃப் வந்து ஓரளவு. இது வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷன் தான், இப்படி இருக்கும் இருக்காதுன்றதெல்லாம் வந்து தாண்டி இருக்கலாம் மேபி. ஓகேங்களா, இப்படி இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இடஒதுக்கீடு முறை அந்த ரிசர்வேஷன் சம்மந்தமாக வந்து ஜாப் வேகன்சிஸ் எப்படி இருக்கும், அந்த ஏன்னா இப்போ ஜேஏ வந்து இவ்வளோ போஸ்ட் இருக்குது, டைப்பிஸ்ட் இவ்வளோ இருக்குது, ஸ்டெனோ இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசர்வேஷன் படி வந்து நான் வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொரு ரிசர்வேஷன் படி ஓசிக்கு எவ்வளோ வரும், பிசிக்கு எம்பிசிக்கு எல்லாம் எவ்வளோ எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நெக்ஸ்ட் வந்து நான் வீடியோ கொடுக்குறேன். அதில் வந்து எவ்வளோ எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க, எவ்வளோ வரும், இன்னும் டீட்டெயிலாக அந்த கட் ஆஃபினுடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து இன்னும் நல்லா வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.